அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது பகுதி இரண்டு. ஸோ முதல் வகுப்பு தமிழ் மகிழ்வோடு கற்போம் அப்படிங்கிற பாடப்பகுதியில் நம்ம மெய் எழுத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் தமிழில் எத்தனை மெய் எழுத்துக்கள் உள்ளன? தமிழில் மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் உள்ளன. அந்த 18 மெய் எழுத்துக்கள் 6 எழுத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு அடுத்த 6 எழுத்தை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா என்னென்ன எழுத்துக்கள் பாருங்க. இங்கு, என் கூடவே சொல்லுங்க, இஞ்சு, இன். அடுத்த எழுத்து இந்து, இந்து. இம், இன். இந்த 6 மெய் எழுத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவது கொடுத்துருக்கிற எழுத்து இங்கு. இந்த இங்குங்கிறது கொடுத்து எழுத்துக்குரிய சொற்களை பார்க்கலாம். நுங்கு, அடுத்தது சிங்கம், சங்கு, கடைசியாக வர்றது மூங்கில். அப்போ என்ன எழுத்து, இதில் என்ன மெய் எழுத்து இருக்கு? இங்கு. இதில் இருக்கிற மெய் எழுத்து இங்கு. அடுத்த மெய் எழுத்து இஞ்சு. என்ன எழுத்து இது? இஞ்சு. இப்போ இஞ்சுக்குரிய சொற்கள் என்னென்னு பார்க்கலாம். பஞ்சு, முதலாவது என்ன வருதுன்னு பாருங்க, இஞ்சி. அடுத்தது மஞ்சள், அடுத்தது ஊஞ்சல், கடைசியாக வர்றது பஞ்சு. அப்போ இதில் வந்திருக்கவை மெய்யெழுத்து என்னது? இஞ்சு. என் கூடவே சொல்லணும், இஞ்சு. அடுத்த மெய்யெழுத்து என்ன பார்க்க போகிறோம்? இன். என்ன மெய்யெழுத்து இது? இன். இப்போ இன்னுக்குரிய சொற்கள் பார்க்கலாம். நம்ம இன்னுக்குரிய சொற்கள் என்னென்னு பார்க்கலாமா? நண்டு, அடுத்தது கண், அடுத்தது பூண்டு, கடைசியாக வருவது வண்டு. இப்போ என்ன மெய்யெழுத்து இது? இன். என்ன மெய்யெழுத்து? இன். அடுத்த மெய்யெழுத்து இந்து. என்ன மெய்யெழுத்து? இந்து. இப்போ இந்துக்குரிய சொற்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்துக்குரிய சொற்கள் சாமந்தி, முந்திரி, அடுத்தது சிலந்தி, கடைசியா ஆந்தை. அப்போ இதில் என்ன மெய்யெழுத்து வருது? இந்து. என்ன மெய்யெழுத்து இது? இந்து. அடுத்த எழுத்து இம். என்ன மெய்யெழுத்து இது? இம். இப்போ இம்முக்குரிய சொற்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ வரிசையாக பார்க்கலாம். இம்ல தும்பி, அடுத்தது காகம், அம்பு, அடுத்த மெய்யெழுத்து மேகம். அப்போ என்ன மெய்யெழுத்து வந்திருக்குதுல? இம். இது என்ன மெய்யெழுத்து? இம். அடுத்த மெய்யெழுத்து என்னன்னு பார்க்கலாம். இன், இதுவும் இன். இப்போ இன்னுக்குரிய சொற்கள் என்னென்ன பார்க்கலாமா? பன்றி, அடுத்தது காளான், அடுத்து என்ன வருது? மான், கடைசியா மீன். அப்போ இதில் வந்த மெய்யெழுத்து இன். என்ன மெய்யெழுத்து இது? இன். இப்போ ஒரு தடவை நம்ம நினைவு கூறலாமா? எல்லாத்தையும் படித்த இந்த 6 மெய்யெழுத்தையும் திரும்பவும் ஒரு முறை நம்ம சொல்லலாம். முதலாவதாக வர மெய்யெழுத்து இங்கு. என் கூடவே சொல்லுங்க, இஞ்சு, இஞ்சு. அடுத்தது இன், இங்கு, இஞ்சு, இன். அடுத்தது இந்து. இந்துக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இம். கடைசியாக பார்த்த மெய்யெழுத்து என்னது? இன். இந்து, இம், இன். ஓகே, இப்போ நம்ம படத்தோட பொருத்த போகிறோம். உரிய படத்துடன் இணைப்போம். இப்போ இங்கே பாருங்க, அந்த இங்குன்றது இங்கே எந்த படத்துக்கு வரும்? குரங்கு. இங்கு, இங்குன்ற வார்த்தை வருது இல்லையா? அடுத்தது இஞ்சு. இப்போ இஞ்சுன்றது எந்த படத்துக்கு இங்கே வரும்? ஊஞ்சல், இஞ்சு, ஊஞ்சல். அடுத்து மெய்யெழுத்து என்னது? இன்.
இப்ப இன்னுங்கிறது இங்க எந்த படத்துக்கு வருது? நண்டு. நண்டுல தான் இன்னுங்கிற எழுத்து வருது. அடுத்த மெய் எழுத்து இந்து. இந்து எதுக்கு வரும்? பந்து. இந்து என்பதே பந்து அப்படின்ற எழுத்துக்கு வரும். நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்த மெய் எழுத்து இம். இம்ங்கிறது இங்க எந்த படத்துக்கு வருதுன்னு பாருங்க. இம் மேகம். மேகம் இம். அடுத்த மெய் எழுத்து இன். இன்னுன்றது இன்னுக்குரிய படம். கண்டுபிடிச்சாச்சா? மான் முடியுது. ஓகே, சரி குழந்தைகளா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொருத்துக. அந்த மெய்யெழுத்துக்களை படத்தோட பொருத்த போகிறோம். பொருத்தலாமா? இங்கே பாருங்கள், அது கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, அதோட மவுஸ் இருக்குது. அப்போ அந்த எழுத்துக்களை அந்த மவுஸோடு கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இப்போ இங்கு சிங்கம், இஞ்சுக்கு ஊஞ்சல், இன்னு இன்னுடைய கணிப்பொறி இன் கண். அடுத்தது இந்து. இந்து எங்க வருது? ஆந்தை. இம் இம் எங்க வருது பாருங்க? மரம். அடுத்தது கடைசியா இன்னுங்கிற மவுஸ் எங்க போனோம்? மீனுக்கு. மிகச்சரியாக பொருத்திட்டீங்க அருமை குழந்தைகளா. அடுத்த பகுதி நம்ம எழுத போறோம். உங்க நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு இங்குன்ற எழுத்தை எழுதுங்க என் கூடவே சேர்ந்து. இங்கு சொல்லிக்கிட்டே எழுதணும். இங்கு. அடுத்த எழுத்து இஞ்சு. அடுத்த எழுத்து இஞ்சு. என்ன எழுத்து எழுதியிருக்கோம் இப்போ நம்ம? இஞ்சு. அடுத்தது இன். நல்லா அழகாக அந்த மூன்று சுழிகளையும் அழகாக போட்டு எழுதுங்க. இன் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அடுத்த எழுத்து என்ன எழுத போகிறோம்? இந்து. இந்து அழுத்தமாக சொல்லி எழுது. இந்து. இந்து. அடுத்த எழுத்து என்னது? இம். நேர்கோடு படுக்கை கோடு போட்டு ஒரு வளைக்கோடு போட்டால் இம். கடைசியாக என்ன எழுத்து பார்த்தோம்? இன். இரண்டு சுழிகள் போட்டு அழகாக வட்டமாக ஒரு புள்ளி வைக்கிறீங்க. வச்சுட்டிங்களா? அழகாக எழுதிட்டிங்களா உங்களோட நோட்டில்? சரி குழந்தைகளா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? படம் வரைய போகிறோம். கோட்டோவியம். இப்போ நான் ஒரு சில படங்கள் இங்கே நான் கொடுத்துருப்பேன். அந்த படங்களை பார்த்து இந்த படங்கள் எந்தெந்த மெய் எழுத்துக்களுக்கு பொருந்தும் அப்படின்னு எழுதணும். சரியா? இப்போ எந்தெந்த மெய் எழுத்துக்களோட பொருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இங்கு. இப்போ இங்குக்குரிய படம் இங்கே எங்கே இருக்குது? குரங்கு. அந்த படத்தை வரைஞ்சிருங்க. அடுத்தது இம். இம்முக்குரிய மெய் எழுத்து. மெய் எழுத்திற்குரிய படம் எங்கே இருக்குது? காகம். காகத்துடைய படம் அந்த கட்டத்தில் வரணும். அடுத்த மெய் எழுத்து என்ன இருக்கு? இன். இப்போ இன்னுக்குரிய படம் எது இங்கே? கண்டுபிடிச்சிட்டிங்களா? நண்டு. நண்டு எடுத்துட்டு வந்து அதில் வரையறீங்க என்ன மாதிரியே. அடுத்தது இந்து. இந்துக்குரிய படம் எது? உதைப்பது. பந்து. காலால் உதைப்பது பந்து. அடுத்தது அடுத்த எழுத்து என்னது? இஞ்சு. இஞ்சுக்கு என்ன வரும்? இஞ்சி. இஞ்சியுடைய படத்தை அழகாக போட்டு முடிங்க. அடுத்த மெய் எழுத்து இன். இன்னுக்கு கடைசியாக என்ன படம் இருக்குது? மான். அந்த மான் எடுத்துகிட்டு வந்து அதில் அழகாக வரைஞ்சி முடிச்சிடணும். ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாராட்டுக்கள் குழந்தைகளா. கடைசியாக நம்ம நிரப்புக பகுதியை தான் பார்க்க போகிறோம். படத்தை பார்த்து அந்த படத்துலக்கு என்ன மெய் எழுத்து வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. சா டேஷ் கு. அப்போ என்ன படம் அது? சங்கு. அப்போ என்ன எழுத்து வரணும்? என்ன மெய் எழுத்து வரணும்? இங்க. சங்கு. சங்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த படம் பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மரம். என்ன படம் அது? மரம். அப்போ மா ர மர. இப்போ என்ன மெய் எழுத்து முடியுதாங்க? இம். அப்போ என்ன மெய் எழுத்து வரணும் அங்க? இம். அழகாக எழுதி முடிங்க உங்களுடைய புத்தகத்தில் மரம். அடுத்து என்ன படம் கொடுத்துருக்காங்க? கண். என்ன படம் அது? கண். அப்போ எழுத்த கூட்டலாமே. கா இன் கண். அப்போ என்ன மெய் எழுத்து வருது அங்க? இன். இன்னுங்கிற மெய் எழுத்த அழகாக எழுதிடுங்க.
ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. அடுத்த பகுதி, அடுத்தது முந்திரி. முந்திரி நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மு டாஷ் தி ரி. அப்போ என்ன எழுத்து வருது அங்கே? முந்த இந்த இந்துங்கிற மெய் எழுத்து அந்த இடத்துல நீங்கள் எழுதணும். சரியா குழந்தைங்களா? அடுத்த பகுதிக்கு போகலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மஞ்சள். என்ன படம் அது? மஞ்சள். அப்போ அங்கே என்ன மெய் எழுத்து வரணும்? மா இஞ்ச். கண்டுபிடிச்சிட்டிங்களே. அப்போ என்ன மெய் எழுத்து வரணும் அங்கே? இஞ்ச். அழகாக எழுதிடுங்க. மஞ்சள், மஞ்சள். அடுத்த படம், இது என்னது? இது காளான். என்ன படம் இது? காளான். கா லா இன். அப்போ என்ன எழுத்து முடியுது? எந்த மெய்யெழுத்தை கொண்டு முடியுது? இன்னுங்கிற மெய்யெழுத்தை கொண்டு முடியுது. அப்போ இன்னும் எழுதி முடிச்சாச்சு இல்லைங்களா? அழகாக எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். திரும்பி ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். இங் அடுத்த மெய்யெழுத்து இன். அடுத்த எழுத்து என்னது? இஞ்ச். ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, என் கூடவே சொல்லுங்கள். அடுத்த மெய் எழுத்து என்னது? இந்த. அடுத்து வர்றது இம். கடைசியாக என்ன எழுத்து பார்த்தோம்? இன். ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க குழந்தைகளா. இந்த மெய் எழுத்துக்களுக்கான வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு போட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸில் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க்கையும் நான் அனுப்புகிறேன். அதையும் பார்த்து வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.